ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ குரு ப்ளஸ். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்துட்டு தான் இருக்குது. நம்ம சோதனைன்னு வந்தாலும் என்ன பண்ணுறோம், மனசுடஞ்சு நொந்து போய் கீழே உட்காந்துரும். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சோதனையை தகர்த்தெறிஞ்சு பல சாதனைகள் செஞ்சு வரலாற்றில் இடம் பிடிக்கிறாங்க. ஸோ அப்படி சாதனை செய்த சாதனை செல்வன் ஷியாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த திரு குமார் சிங், திருமதி உமா மகேஸ்வரி தம்பதியரின் இளைய மகன் ஷியாம். வயசு பார்த்தோம் அப்படின்னா 12 தான். ஆனால் இவர் பண்ண சாதனைக்கும் இவரோட வயசுக்கும் வந்து சம்மந்தம் இல்லைன்றது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே ரொம்ப நல்லாவே புரியும். ஸோ இந்த வீடியோ கிளிப்பிங் கொஞ்சம் லைட்டாக பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே கரண்ட் போனாலே லைட் எங்கன்னு தான் மொதல் தேடுவோம். ஆனால் நம்ம தம்பி ஷியாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை கட்டிக்கிட்டே பல வேலை பண்ணுறாரு. இதுவே ஒரு பெரிய சாதனை தான். கண்ணை கட்டிக்கிட்டே பார்த்தோம் அப்படின்னா கலர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாரு. அண்ட் ரூபி கியூபை கொடுத்தோம் அப்படின்னா நமக்குலாம் வந்து கண்ணை திறந்தாலே 5 மினிட்ஸில் சால்வ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் ஷியாம் தம்பி பார்த்தோம் அப்படின்னா 80 செகண்ட்குள்ளே இந்த ரூபி கியூப் அவர் சால்வ் பண்ணி நம்ம கையிலே கொடுத்துறாரு. ஸோ அதை மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கார்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன கலர் கார்டு அப்படின்றத கார்ட்ஸ் வந்து கலர் வைஸ், இந்த கார்ட்ஸ் என்ன பண்ணுறாரு, கலர் வைஸ் செப்பரேட் பண்ணிடுறாரு. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு கார்டை காமிச்சோம் அப்படின்னா, ஸோ அந்த கார்டில் என்ன நம்பர் இருக்குது, என்ன கலர்ஸ் இருக்குது, என்ன ஷேப் இருக்குன்றதை அவர் வந்து டச் பண்ணாமலே சொல்லிடுறாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிட் பிரெயின் ஆக்டிவேஷன். ஸோ இந்த மெத்தடை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க தான், அதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் மற்றவங்களுக்கும் நம்ம தம்பி ஷியாமுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க வந்து மிட்ரெயின் ஆக்டிவேஷன் மெத்தடில் மற்ற கண்ணை கட்டிக்கிட்டு கண்டுபிடிக்கிறப்போ அவங்க மோந்து பார்த்தோ மூக்கு பகரில் கொண்டு போவாங்க, அதை டச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதை மாதிரி சென்ஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது என்ன பொருள்ன்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க, என்ன கலர்ன்றதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஷியாம் வந்து எந்த பொருளையும் அவர் டச் பண்ணவே இல்லை. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அது என்னன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு மேலே வந்து பிளாக் கலர் கிளாத் வச்சு கட்டி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ கூட கண்ணில் வந்து ஏதோ லைட்டிங் லைட்டாக ஏதாவது சம்திங் தெரிகிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. பட் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், கண்ணை க்ளோஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு கண்ணில் விபூதி வைக்கிறாங்க, அதுக்கு மேலே தான் டிஷ்யூ பேப்பர் வைக்கிறாங்க, அதுக்கு மேலே தான் கருப்பு கலர் துணியை வச்சு கட்டுறாங்க. மற்றவங்களாம் வந்து மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் பண்ணுறவங்க எல்லாமே ஒரு நார்மல் சைல்டு. அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து பிறக்கும் போதே உதடு பிளவு, அன்னப்பிளவு, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளோடு பிறந்தார். ஸோ இந்த மாதிரி இருக்க குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி போயிடுவாங்க. ஆனால் ஷியாம் பார்த்தோம் அப்படின்னா என்னாலேயும் முடியும் அப்படின்றத சாதிச்சு காட்டி மற்றவங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வந்து வந்திருக்கார். ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் கேட்டப்போ அவர் சொன்ன விஷயம் எல்லாமே எனக்கு ரொம்பவே வியப்பாக இருந்தது. ஸோ அவர் கண்ணை மூடிட்டே வந்து ஸ்கேட்டிங் கற்றுட்ருக்காரு. ஸோ அதே மாதிரி கண்ணை மூடிட்டே வந்து ஒரு புக்கை வந்து 2 மினிட்ஸ்லேயோ இல்லை ஃபியூ மினிட்ஸ்லேயோ வந்து ரீட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கும் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ இவரோட சாதனைகளை கடந்த வாரம் அண்ணாமலை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எல்லா குழந்தைகள் அண்ட் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் செஞ்சு காமிச்சார். ஸோ அப்போ இவரோட சாதனையை பாராட்டி யூனிவர்சல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃப்ரம் கனடா, ஸோ இதில் வந்து இவரோட ரெக்கார்ட் வந்து நமக்கு பதிவாயிருக்கு. இந்த மெத்தட்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் ஷியாம்கிட்ட கேட்குறப்போ அவர் சொன்ன பதில் எல்லாத்துக்குமே அவரோட குரு தான் காரணம். அவரோட குரு யாருன்னு கேட்டப்போ அது குருதேவ் அகாடமியோட ட்ரெயினர் திரு புவன்குமார். இவர் வேறு யாரும் இல்லைங்க, ஷியாமோட அண்ணன் தான். ஷியாம் பற்றி திரு புவன்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார் மற்ற சைல்டு எல்லாம் கற்றுக்கிறதுக்கு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகும், பட் ஷியாம் வந்து வித்தின் ஏ 6 மந்த்குள்ளே இந்த மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் மெத்தடை சூப்பராக கற்றுக்கிட்டாரு. அதுவும் வந்து இவர் வந்து ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக வந்து பண்ணுறாரு அப்படின்ற சொன்னார். அவரை பற்றின கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இவரை பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கண்ணை மூடிட்டே வந்து சைக்கிள் ஓட்டுறாரு. சைக்கிள் ஓட்டுறது கூட பரவாயில்ல, நடுவில் எந்த தடைகள் இருந்தாலும் சரி அது ஈஸியாக வந்து விலகிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை தவிரையும் பல சாதனைகள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவரோட சாதனைகளை சொல்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தாதுங்க, கண்டிப்பாக இது வந்து அடுத்த வீடியோவும் தொடரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சார்பிலையும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகே.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.